வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகள் நான் கந்தசாமி. டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் ட்ரை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கும் தயாராகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, ஐரோப்பியர் வருகையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு, ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாம் இனி கண்டினியூ உங்களுக்கு வீடியோ வந்துடும். இடையில கொஞ்சம் நாட்கள் வந்து வேலைகள் அதிகமாக இருந்ததுனால கொடுக்க முடியல, பட் டெய்லி டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின் டெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இனிமேல் வந்து கிளாஸ் வீடியோஸ் வந்து இனிமேல் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால, இந்த பகுதியை எப்படி படித்தா மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறது முக்கியமே. ஏன்னா எதோ படிக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது, பட் எப்படி மைண்டில் நிறுத்துறது அப்படிங்கிறோடைய முக்கிய கான்செப்ட் தான் நம்ம இதை வந்து நம்ம சொல்ல வரோம். ஓகே, எதன் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐரோப்பியர் வருகையில் வந்துட்டு போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுகள், அதாவது அவங்களுடைய நாடுகள் எது, அதே மாதிரி வர்த்தக மையம், தலைநகரம், ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முக்கியமான கான்செப்ட் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக இதில் ஒரு குவெஸ்சன் உங்களுக்கு இருக்குது. சரி சார், முதல்ல இந்த ஐரோப்பியர்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கத்திய நாடுகள்னு சொல்லக்கூடிய இவங்க, நம்ம அந்த தென்னாப்பிரிக்கா வழியாக அந்த நன்னம்பிக்கை மூலம் இருக்குது பார்த்திங்களா, அதன் வழியாக வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்து சேர்ந்துருந்தாங்க. இதுதான் வந்து ஐரோப்பியர் ஃபஸ்ட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஐரோப்பியர் அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகள் சேர்ந்தது தான். அதில் 5 நாடுகள் நம்ம இந்தியா மேலே வந்திருக்காங்க. அப்படி என்ன சார் இந்தியாவுக்குள்ளே இருக்குது? முக்கியமான அந்த மனிதனுக்கு தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடங்கிற மாதிரி அத்தனையுமே நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து செல்வ செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். உண்ண உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த அரிசி அப்படிங்கிறது இந்த ஆந்திரா இந்த மாதிரி பகுதியிலலாம் நிறைய கிடச்சிருக்கு உண்ண உணவு. உடுக்க உடை அப்படிங்கிறப்ப ட்ரெஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த பம்பாய் பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருத்தி நிறைய கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு, இப்போ டீ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டீ, தேயிலை, இதெல்லாம் நம்ம இமயமலை பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வளம் மிக்க பகுதிகள் இந்த பக்கம் இருந்ததுனால, நிறைய செல்வ செழிப்பு இருந்ததுனால தான் ஐரோப்பியர்கள் அந்த மேற்கத்திய நாடுகள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, மார்க்கோ போலோ இவருடைய பயண குறிப்புகள் மூலமாக அந்த ஐரோப்பியர்கள் வந்துட்டு இந்தியாவில் நிறைய செல்வங்கள் நிறைய இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி ஓகே சார், இதில் ஷார்ட் ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஐரோப்பியர்கள் முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர் தான், முதலில் வந்தவர்களும் அவர்கள் தான், கடைசியாக இந்தியா விட்டு சென்றவர்களும் அவர்கள் தான். இது ஒரு முக்கியமான தகவல். ஓகே சார், இங்கே வந்து நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகள் என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசியர் வந்து எந்த நாட்டிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் நாட்டிலேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், ஏன் அவங்க நாட்டிலேருந்து இங்கே வந்தாங்க தெரிஞ்சிருக்கும், அங்கே ரீசன் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் இந்தியாவு கூட வந்து பார்த்திங்கன்னா வணிகம், வியாபாரம் செய்கிறதுக்காக இந்த நில வழி, நிலத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதை வந்து அடைச்சிருவாங்க. அது எந்த டைமில் ஏன் அடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக கிபி 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டின் நோபில் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்துட்டு அவங்க பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நிலவழி பகுதி வந்து என்ன சொல்கிறது, அதோட கட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க மேற்கத்திய நாடுகள், நம்ம இந்தியா பக்கம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, போர்ச்சுகீசிய நாடு அதாவது போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் முதல்ல கடல் வழியாக பயணம் செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக காட்டியவர்கள் அவர்கள் தான். அது குறிப்பாக இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இங்கே தென்னாப்பிரிக்கா வழியாக அந்த நன்னம்பிக்கை முனை வழியாக இங்கே இந்தோனேஷியா மற்ற நாடுகள் கூடனும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பித்தாங்க. ஓகே, அதன் அடிப்படையில் முதலில் வந்த ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் தான் நம்ம சொல்லுவோம். இதில் ஸ்பெஷல் நியூஸாக சொல்கிறது யார் அப்படின்னா, போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி, அவர் தான் வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போர்ச்சுகல் நாட்டினுடைய ஒரு இளவரசர் அவர் மாலுமி ஹென்றின்னு அவர் சொல்கிறதுக்காக. நான் மாலுமினே யாருங்க, கப்பல் டிரைவர், பஸ்ஸுக்கு எப்படி டிரைவர், பஸ் டிரைவர், ட்ரெயினுக்கு அந்த மாதிரி வேணாம். இப்போ கப்பலுக்கு டிரைவராக சொல்லி அந்த மாலுமி என்ன சொல்லுவாருங்க, கப்பலை இயக்கிட்டு வரும்பொழுது ஸோ அந்த எப்படி எந்த ரூட்டில் போகலாம், எந்த அதாவது இங்கே வந்து நம்ம ரோட்டில் போகிறது வந்தால் டக்கு டக்குன்னு அந்த லெஃப்ட்டு ரைட்டு இல்லை கூகுள் மேப்பில் வச்சு நம்ம போயிடலாம். பட் கப்பலில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்போல கூகுள் மேப்பில் கிடையாது. அப்போ என்னென்னா திசை தான், இந்த நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த திசை வச்சு தான், அந்த மேக்னெட் வச்சு தான் அந்த கப்பலை இயக்கிட்டு வருவாங்க. ஸோ அதனுடைய தலைமையாக மாலுமியாக இருப்பாங்க. ஸோ அந்த கப்பலை இயக்கிறது, அந்த கடல் வழியாக தடத்தை பதிப்பதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லிட்டிங்கன்னா மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்களில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் கூப்பிட்டு ஒரு அறிவியல் ஸ்கூல் மாதிரி நடத்தி, எந்த வழியாக போனால் எந்த நாட்டை அடையலாம், இந்த வழியாக போனால் நம்ம எப்படி எல்லாம் அதாவது கடலில் அந்த அலைகள் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி நடத்தி நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தார். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த போர்ச்சுகீசருடைய அந்த நாடுகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. போர்ச்சுகீசர்கள் இவ்வாறாகத்தான் கிளம்பி வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டயஸ் ஃபஸ்ட்டு வந்தார், செகண்ட் டயஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரல, அதோட பாத்துலேயே டயஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து தென்னாப்பிரிக்கோட முனையோடு இருந்துட்டு நன்னம்பிக்கை
அப்புறம் திரும்பி போயிடுவார். அதுக்கப்புறம் வாஸ்கோட கம்மா 1498 இந்தியாவுக்குள்ள வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடியதை வந்து நம்ம முதல்ல படிக்கிறது இந்த போர்ச்சுகீஸில் நான் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் கிபி, அதாவது இப்போ பொது ஆண்டுன்னு சொல்லிட்டு புது புக்கில் கொடுத்துருக்க முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு போ ஆ அப்படின்னு இருக்கிறதுல 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனின்ற ஒரு நிறுவனத்தை வந்து அங்கே தொடங்கினாங்க. ஸோ அந்த நிறுவனம் தான் ஒவ்வொன்றுமே கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் பேர் கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு புரியுங்களா, நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, இந்த மாதிரி பேர் வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். இதில் ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா ராணி எலிசபெத் இவங்க வந்துட்டு கிழக்கிந்த நாடுகளோட வர்த்தகம் செய்கிறதுக்காக லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா பல வர்த்தகர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பிஸ்னஸ்மேன்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கம்பெனியை ஒரு நேம் கொடுத்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா 1600 வந்துட்டு டிசம்பர் 31st ஒரு அனுமதி பட்டயம் வந்து அந்த ராணி கொடுத்தாங்க. ராணி எலிசபெத் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஒரு கவர்னர், 24 இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழு அதில் இருந்தது. அவங்க தான் இந்தியாவுக்குள்ளே இங்கே ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து வர்றதுக்காக முதல்ல ஹக்கின்ஸ் அவர்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றியும் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இங்கே ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள், டேனியர்கள் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள். இதில் என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னா 4 கிறிஸ்டியன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்காரங்களை இங்கே கிழக்கு பக்கம் போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் பார்த்திங்கன்னா மன்னர் 14 லூயி இவருடைய அமைச்சர் தான் வந்துட்டு கால்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் 1664 உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். 1667 பார்த்திங்கன்னா பிரான்காய்ஸ் கரோன் அப்படின்ற அவருடைய தலைமையின் கீழே தான் வந்துட்டு ஒரு குழு இந்தியாவுக்கு வந்திருக்கும். சரிங்களா, பிரான்காய்ஸ் கரோன் இந்த பேரால் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வர்த்தக மையங்கள் அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க பார்த்திங்களா. ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் எந்தெந்த இடத்த வந்து முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறோடைய பேர் தான் வந்து வர்த்தக மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வர்த்தக மையங்கள் ஒவ்வொன்றும், ஏன்னா இது இம்பார்ட்டன்ட், வர்த்தக மையங்கள்லேருந்து ஒரு கேள்வி நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தலைநகரங்கள்லேருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமானது மட்டும் நமக்கு எழுதி வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ வர்த்தக மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாஸ்கோடகாமா 1501 வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாஸ்கோடகாமா வந்துட்டார். சரிங்களா, 1498 நன்னம்பிக்கை முனிய பாத்தளமே டயசவர் வந்து ஃபஸ்ட்டு இருந்துட்டு தென்னாப்பிரிக்கா முனையில் இருந்துட்டு போயிடுவார். அப்புறம் நன்னம்பிக்கை முனியை அடைஞ்சிட்டு அப்புறமா ஒரு இந்திய பிஸ்னஸ்மேனோட உதவியோட வாஸ்கோடகாமா இந்தியாவுக்குள்ளே வருவார். வரும்பொழுது கள்ளிக்கோட்டை சேர்ந்த சாம்ரின் அந்த மன்னர் வந்து வரவேற்றார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல பாடங்களில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுவார். ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா பார்த்துட்டு எல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக இது பண்ணிட்டு போயிருப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 1501 இரண்டாவது முறையாக 20 கப்பல்களோட இந்தியாவுக்குள்ளே வந்தார். அப்போ தான் கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இவர் ஒரு வர்த்தக மையத்தை ஆரம்பிச்சிருப்பார், வர்த்தக மையத்தை நிறுவினார். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணனூர் எங்கே பண்ணார் அப்படின்னா கண்ணனூரில் பண்ணியிருப்பார், அதாவது வர்த்தக மையத்தை கண்ணனூரில் நிறுவினார். நெக்ஸ்ட் டச்சுக்காரர்கள் வந்து மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு மையத்தை, மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து வர்த்தக மையத்தை தொடங்கினாங்க. இப்போது டச்சுக்காரர்களும் டேனியர்களும் பார்த்திங்கன்னா இவங்களை பற்றின ஹிஸ்ட்ரி அதிகமாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல்கள் வந்து ரெண்டு பேருமே இவங்கக்கிட்ட இவங்க கொடுத்துட்டு டச்சுக்காரர்கள் கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு டச்சுக்காரர்கள் போயிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிபட்டு பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஸ்டடியாக இருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருடைய வரலாறு நமக்கு அதிகமாக இருக்காது. அதனால் அதிகம் அவங்கள பற்றி நம்ம படிக்க போகிறதுல ஆங்கிலேயர்களுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து தங்களுடைய முதல் வணிக மையத்தை வந்து நிறுவனதாக ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுது. இது வந்து வங்காள விரிகுடா கடற்கரையில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினத்தில் தான் வந்து 1611 நிறுவப்பட்டது மசூலிப்பட்டினம். ஓகேங்களா, டேனியர்கள் அவங்க வந்து தரங்கம்பாடியில் வந்துட்டு அவங்க 1620 தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியிலையும் 1676 பார்த்திங்கன்னா செராம்பூர் வங்காளத்திலையும் ரெண்டு இடங்களில் தன்னுடைய குடியேற்றங்களை நிறுவனதாக ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுது. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சூரத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை வந்து கரோன் அப்படிங்கிறது வந்து சூரத் நாக்கில் நிறுவனர் கரோன் அப்படிங்கிறவர். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தலைநகரம். இதுக்கு அடுத்து நம்ம சொல்லப்படுறது தலைநகரம். இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு குவஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா குரூப் டூல முன்னால் கேள்விகள் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவிற்கு வந்து ஐரோப்பியர்களை வரிசைப்படுத்து, காலமுறைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் டச்சுக்காரர்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்து 1.5 1.2 3 சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ தலைநகரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொச்சின் ஃபஸ்ட்டு, கோவா செகண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, வந்த உடனே அவங்க ஒரு நகரத்தை சூஸ் பண்ணி அதை தான் முதல் தலைநகரமாக வச்சுருந்தாங்க.
செகண்டாக வந்து கோபாவை அவங்க தலைநகராக நியமனம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு நேம் எல்லாத்துக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்காது, இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கிற இடத்த வந்து நிலையை நிறுத்திட்டு அப்புறம் தனக்கு கன்வீனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதை நிரந்தர தலைநகரமாக உருவாக்கிட்டு போயிடுவாங்க. கோவாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து கடைசியாக என்ன சொல்கிறது, இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னாடி கூட 62 நினைக்கிறேன், 1962 நினைக்கிறேன், அப்போ வந்து கோவா விட்டு அப்போ தான் வெளியேறினாங்க. சரிங்களா, இந்த மாதிரி முதலில் வந்தவர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான், அதாவது முதலில் வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் தான், கடைசியாக சென்ற ஐரோப்பியரும் போர்ச்சுகீசியர்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ வாஸ்கோ டி காமா 1501 இரண்டாவது முறையாக ஃபஸ்ட் டைம் 1498 வந்திருப்பார், செகண்ட் டைம் 1501 ரெண்டாவது முறையாக இந்தியாவுக்கு வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவிட்டு போனார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிக்கோட்டை அப்புறம் கொச்சின் இந்த பகுதிகளெல்லாம் வர்த்தக மையத்தை நிறைய நிறுவனதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இதனால் கோபமான சாமரின் ஏன்னு கேட்டிங்கன்னா 1498 வாஸ்கோ டி காமா இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா வரவேற்ற ஒரு அரசர், இந்திய அரசர் யாருன்னா சாமரின் தான். என்னடா இவரை வரவேற்று நம்ம உள்ளுக்குள்ளே விட்டது போதும், இவர் வந்து நினைச்ச இடத்துல வந்து வர்த்தக மையத்தை ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுவார் சாம்ரேட். உடனே போர்ச்சுகீசியர்கள் மேலே படையெடுக்க ஆரம்பிச்சிருவார், போர் தொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி போர் தொடுக்கும் பொழுது போர்ச்சுகீசியர்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க, சாம்ரேட் தோத்துடுவார். சரிங்களா, ஸோ அதனால் தன்னுடைய பகுதியாகிய கொச்சின் யார் இந்த சாம்ரேட் பகுதி கொச்சினை வந்து போர்ச்சுகீசியர்களோட விட்டு கொடுக்க வேண்டியதாக ஆகிவிடும். அது வந்து முதல்ல அவங்களுக்கு தலைநகரமாக ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதுக்கு பின்னாடி தான் இந்த நினோ டி குன்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் வந்து, அதை போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்களுக்காக ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் தான் சொல்கிறது, நினோ டி குன்ஹா குணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். நினோ டி குன்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா 1530 வந்து தலைநகர கொச்சியிலிருந்து கோபாவுக்கு மாற்றிருப்பார். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த டச்சுக்காரர்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு தான் ஃபஸ்ட்டு வந்து பழவேற்காடு தான் அவங்களுடைய தலைநகரம் இருந்தது. அப்புறம் நாகப்பட்டினத்துக்கு ரெண்டாவது தலைநகரமாக மாற்றினாங்க. ஆரம்பத்தில் பழவேற்காடு இருந்ததுன்னா பின்னாடி 1690 தான் வந்து பழவேற்காட்டை அதிலிருந்து பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு தலைநகரத்தை மாற்றிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்களை பார்த்திங்கன்னா கிபி 1613 தான் அவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கோம். பாருங்கள், ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1600 December 31 ராணி எலிசபெத் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, ஒரு பட்டயத்தை கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அப்போவே அந்த கம்பெனி உருவாயிடுச்சு. இந்தியாவுக்குள்ளே 1608 வாக்கில் பார்த்திங்கன்னா ஹக்கின்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருப்பாங்க. ஜஹாங்கிர்கிட்ட பர்மிஷன் கேட்கும்பொழுது கொடுக்க மாட்டார், புரியுங்களா. அப்புறம் 1613 தான் ஜஹாங்கீர் வந்து சூரத்தில் வந்துட்டு ஒரு வர்த்தக மையத்தை அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலுடைய தலைமையகம் ஆக இருந்ததே கொச்சின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1639 பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிகர் வந்து சந்திரகிரி மன்னர்கிட்ட இருந்து சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் அந்த சென்னை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை அவர் குத்தகைக்கு வாங்கினார். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சென்னை வந்து அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து 1639 பிரான்சிஸ் டே இந்த நேமை மயில் வச்சுக்காங்க. சரிங்களா, சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர்கிட்ட அந்த இடத்த வாங்கியிருப்பார். மெட்ராஸை பேர் வந்தது, அப்புறம் சென்னைன்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. இந்த வேலைகள் நடந்து இப்போ கடைசி இன்றைக்கி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு டேனியர்களுடைய அந்த இது தலைநகரம் பார்த்திங்க அப்படின்னா டேனியர்கள் செராம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா செராம்பூர். செராம்பூர் வந்து என்ன சொல்கிறது, டேனியர்களை பற்றி நம்ம அதிகம் படிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தலைநகரம் வர்த்தக மையம், அதில் முக்கியமான ஆட்கள் யார் யாரோ அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம இது தூரம் வந்துடும். இப்போ பிரெஞ்சுக்காரர்கள்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தலைநகரமாக பாண்டிச்சேரி, இன்றைக்கி வந்து புதுச்சேரின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரி தான் பிரெஞ்சுக்காரருடைய தலைமையகம். சரிங்களா, 1673 பார்த்திங்கன்னா பீஜப்பூர் ஆட்சியர் செர்கான் லோடிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மானியத்தின் கீழ் தான் மார்டின்றவர் பாண்டிச்சேரியில் ஒரு குடியேற்றத்தை நிறுவினார். இந்த லைனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி வந்து பிரெஞ்சுக்களுடைய தலைநகரமாக புதுச்சேரி உருவாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஆண்டுகள், இந்த ஆண்டுகள் ஒரு சில பேருக்கு மெயினில் நிற்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள்கிட்ட ஆண்டுகள் கொஞ்சம் நிறையா இருக்கும், ஆங்கிலேயர்கள்ட்ட கொஞ்சம் ஆண்டுகள் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்கும், இதில் ஒரு 7 இருக்கும். இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆண்டுகள்லேருந்து என்ன நமக்கு ஸ்பெஷலாக சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கன்னா 1487 பார்த்திங்கன்னா அந்த போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் 1487 இப்போ டயஸ் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா தென்னாப்பிரிக்காவோட அந்த தெற்கு முனையை அடைஞ்சிருப்பார். 1498 வாஸ்கோ டி காமா கள்ளிக்கோட்டை அடைஞ்சிருப்பார். இவர் வந்து மன்னர் சாமரின் வந்து வரவேற்றார். இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அப்புறம் ஃபஸ்ட்டு வாஸ்கோ டி காமா இந்தியாவுக்குள்ள வந்தார் பார்த்திங்களா, ரெண்டாவதாக வந்தவர் யாருன்றதை அதிகம் படிச்சிருக்க மாட்டோம். இது புது புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. 1500 பார்த்திங்கன்னா அதாவது பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் தான் செகண்ட் டைமாக இந்தியாவுக்குள்ளே அவர் வந்தார், கள்ளிக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார். அப்போது நம்ம வாஸ்கோ டி காமா வந்து செகண்ட் அதாவது ரெண்டாவது ஆளாக காப்ரல் வந்தார்,
ஃபஸ்ட் டைம் வாஸ்கோட அம்மா வந்துட்டு போயிட்டாரு. செகண்ட் டைம் 1501 ரெண்டாவது முறையாக வந்தார். அப்போ தான் 1524 மூன்றாவது முறையாக வந்திருப்பார். ரெண்டாவது டைம் வந்துட்டு தான் கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவிட்டு போனார் வாஸ்கோட அம்மா. நெக்ஸ்ட்டு 1524 மூன்றாவது முறையாக இந்தியாவுக்குள்ளே வந்தார். நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் மாதத்தில் வந்து காலமாயிருப்பார் 1524. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1505 வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்மேடா, சரிங்களா, பிரான்சிஸ் கோ டி அல்மேடா அப்படின்னு சொல்லக்கூடாது முதல் ஆளுநர். என் யாருக்கு ஆளுநர்? இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்த்துகீசியர்களுக்காக இவர் நியமனம் செய்யப்பட்ட ஒரு முதல் ஆளுநர் தான் இவர், நம்ம பிரான்சிஸ் கோ டி அல்மேடான்னு நம்ம சொல்கிறது. இவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீல நீர் கொள்கையினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, அதாவது கடல் வழியாக இருக்கக்கூடிய அந்த மேப்பு, அதனுடைய டெக்னிக்கை வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய கொள்கைகளை பாதுகாப்பு பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சோம்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் பிரான்சிஸ் கோ டி அல்மேடா அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீலநீர் கொள்கை அப்படின்னா அல்மேடாவோட நேம் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1510 வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவா அப்படிங்கிறது நம்ம படிப்போம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லலாம், அல்போன்ஸ் டி அல்புகர்க் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்களுடைய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னு இவர் தான், சரிங்களா, அல்புகர்க் தான். இதில் இவருக்கு என்ன ஸ்பெஷலாம்னு, இவர் பீஜப்பூர் சுல்தான்கிட்டருந்து அந்த நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார் தான் ஒரு தகவல் நம்ம சொல்லுவாங்க. 1510 கோவா, சரிங்களா, ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் கோவா தான் அவங்களுடைய தலைநகரமாக இருந்தது. இவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்திய பெண்கள் வந்து அவங்க போர்ச்சுகீசியர்கள் திருமணம் செய்வதில் ஊக்குவிச்சார், சரிங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலம் இங்கே நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருந்தது, வடஇந்தியா பக்கம், சாரி, இந்த தென்னிந்தியா பக்கம். ஸோ அவங்களுடைய நட்புறவை மேற்கொண்டவர் வந்து இவரை தான் நம்ம சொல்லுவோம், அல்மேடாவும் நம்ம சொல்லுவோம். அப்புறம் 1530 அல்புகருக்கு பின்னாடி நினோ டி குன்ஹா 1530 தலைநகரத்தை வந்து கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றிருப்பார், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது மட்டும் இல்லை, போர்ச்சுகீசியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புகையிலை. அதாவது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளே புகையிலையை சாகுபடி செய்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினதே அவங்க தான், புகையிலை, சரிங்களா. 1556 போர்ச்சுகீசியரான கோவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது, போர்ச்சுகீசியர்களால் அச்சு இயந்திரம், சரிங்களா, பிரிண்டிங் மிஷின் சொல்லக்கூடிய அதை வந்து 1556 கோவாவில் அமைச்சாங்க. இது போர்ச்சுகீசியருடைய ஸ்பெஷல், புகையிலை அச்சு இயந்திரம் இதெல்லாம் வந்து போர்ச்சுகீசியர்கள் கொடுத்ததுன்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அச்சு இயந்திரத்துடைய உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் என்ன பண்ணியிருப்பேன்னா 1563 வந்து கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து புக்கை வந்து அச்சிட்டு வெளியிட்டார். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நெக்ஸ்ட் வந்து டச்சுக்காரர்களுடைய இந்த இதில் நம்ம பார்க்கும்பொழுது 1690 பழவேற்காடு டு நாகப்பட்டினத்துக்கு தலைநகரத்தை மாற்றிருப்பாங்க, இது ஒரு முக்கியமான தகவல். 1759 பார்த்திங்கன்னா அந்த நடந்த பெடரா அப்படிங்கிற ஒரு போர், அதாவது பெடரா போரில் வந்து ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடிச்சிருவாங்க, ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க, சரிங்களா, பெடரா போர் அப்படின்னால அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 1759 ஆங்கிலேயர் வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். 1795 வந்து டச்சுக்காரர்கள் தங்களுடைய குடியேற்றங்களை வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ டச்சுக்காரர்கள் அங்கேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்டுகளில் ஆங்கிலேயருடைய ஆண்டுகள் ஹக்கின்ஸ் 1608 வந்து நான் சொல்லியிருப்பேன், ஜஹாங்கீர்களுடைய அரசவைக்கு ஹக்கின்ஸ் மாலுமி வில்லியம் ஹக்கின்ஸ் அப்படிங்கிற இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஆனால் அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் செகண்ட் டைம் 1611 அனுமதி கிடைச்சிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு சிவரத்தில் தான் வந்துட்டு அனுமதி ஒரு இதை வந்து அமைச்சிருப்பாங்க. 1615 சார் தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது ஆளாக வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். 1698 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மூன்று கிராமங்கள் கல்கத்தா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த மூணு கிராமங்களுடைய அந்த ஜமீன்தார் உரிமையை இந்த கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வாங்கியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் ஒருங்கிணைச்சி பின்னாடி அவங்க தான் அதுதான் வந்து ஒரு மூன்று கிராமங்கள் சேர்ந்ததாக கல்கத்தா ஒரு நகரமாக கல்கத்தான்ற ஒரு பேரோட உருவாகியிருக்கும். இதுதான் வந்து அதனுடைய ஸ்பெஷலாக நம்ம சொல்லப்படுது, சரிங்களா. நெக்ஸ்ட் டேனியர்கள் 1620 வந்து தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்க தரங்கம்பாடியில் 1676 செராம்பூர், அதாவது வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூரில் தன்னுடைய குடியேற்றங்களை நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இதை நான் முடிச்சிருவோம். லாஸ்ட்டாக அவங்க 1845 வந்து டோட்டலி தன்னுடைய குடியிருப்புகள் அத்தனையுமே என்ன சொல்கிறது ஆங்கிலேயர்களுக்கு விற்றுட்டு கிளம்பிடுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்காரர்களை பற்றி நம்ம படிப்போம். அதில் வந்து 1673 1742 இது ரெண்டு மட்டும் படிச்சிடும், நமக்கு இதனுடைய இது நமக்கு கவர் ஆகிடும். 1673 பீஜப்பூர் ஆட்சியர் சிர்கான் லோடிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மானியத்தின் கீழ் தான் வந்து மார்ட்டின் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவனர் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆளுநராக ஜோசப் பிராங்காய்ஸ் டீப்ளே
சரிங்களா. டிப்ளே வந்து நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட ரொம்ப திறமையான ஒரு கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து டிப்ளே அப்படின் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நியமனம் செய்யப்பட்டார் அந்த வருஷம் தான் 1942 சரிங்களா. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மூன்று கர்நாடக போர்கள் நடந்ததுனால மூன்றாவது கர்நாடக போரோட பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க. பிரிட்டிஷர்கள் தன்னுடைய ஆட்சியை வந்து நிலைநிறுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மூன்று கர்நாடக போர்கள் தான். அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம அதை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐரோப்பியர் வருகையை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் இதில் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியலில் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். புரியாத நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கலங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.